அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்க வியூ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு டாப் ஆங்கிள் வியூ. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல். இது வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள சூப்பராக செம்மையாக செய்யலாம். அதே மாதிரி ஒரு லஞ்சுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். அவரக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மருத்துவ பலன்களை கொண்ட வெஜிடபிள். இது இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைபர்ஸ், நார் சத்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து சீக்கிரமாக ஜீரணமாயிடும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் இந்த பொரியல். இந்த அருமையான அட்டகாசமான அவரக்காய் பொரியல் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ புது இடத்துல அவரக்காய் விதை விதைச்சோம். 6 செடி விதைச்சோம். அதில் வந்து 4 செடி வந்தது. 4 செடி நல்லாவே காய்க்குது. அதுலேருந்து ஒரு இன்னைக்கு 200-250 கிராம் அவரக்காய் நம்ம எடுத்தோம். அந்த அவரக்காய் வச்சு தான் இன்னைக்கு இந்த அருமையான பச்சை பசேல்னு க்ரீனான ஒரு பொரியல் சூப்பராக செய்ய போகிறோம். முதல்ல இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ரெண்டு பக்கமும் முனையிலேருந்து இழுத்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நார் வரும். அதை எடுத்துட்டு தான் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த முனையில் ஒரு கட்டு பண்ணிங்கனாவே அந்த நார் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். அவரக்காவை முதல்ல தண்ணியில் போட்டு அலசிட்டு இதே மாதிரி கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுப்பில் வானிலையை வச்சுட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், மூணுத்தையும் போட்டு கடுகு வெடித்து வரும்போது ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கினேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே எண்ணெயிலேயே நல்லா இந்த காயை வதக்கி வேக வைக்கணும். அடி பிடிக்காம நல்லா கிளறிடு, லேசாக வதக்கணும். இந்த அவரக்காய் பொரிகளுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுட்டு இந்த அவரக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினவுடனே கொஞ்சம் போல அப்படியே லேசாக தண்ணியை தெளிச்சு விடணும். ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு கையில் அப்படி பிடிச்சி தெளித்து விட்டுட்டு ஒரு கலரு கிளறிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த அவரக்காவை. இப்போ பாருங்கள், அருமையாக அழகாக சூப்பராக அவரக்காய் வெந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணி, இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, லேசாக தெளித்தோம் இல்லையா, அது நல்லா சுன்ற வரைக்கும் இந்த காயை நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப்பு துருவன தேங்காவை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் துருவன கொத்தமல்லியும் இதோடு சேர்த்துட்டு கிளறி இறக்கணும்னா அருமையான உங்கள் லஞ்சுக்கு உங்கள் சாப்பாட்டு கூட வச்சுன்னு சாப்பிட்றதுக்காக சூப்பரான ஒரு அவரக்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கு. இந்த அவரக்காய் பொரியல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ்ஷு, ஹெல்த்தியான சைட் டிஷ் வேறு. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.